வணக்கம். தமிழ்நாடு நேரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன். விளையாட்டை ஊக்குவிக்கும் கப்பச்சி வினோத் கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி நிதி உதவியும் வழங்கினார். அஇஅதிமுக நீலகிரி மாவட்ட கழக செயலாளரும் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவருமான கப்பச்சி வினோத் தும்மனட்டி கிராமத்தில் நடைபெற்ற கால்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு கோப்பை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் தும்மனட்டி கிராமத்தில் விவேகானந்தா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற கடநாடு அணியும் கோத்தகரி உள்ளதட்டி அணியும் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் 3-2 என்ற கோல் கணக்கில் டைபிரேக்கர் முறையில் கடநாடு அணி வெற்றி பெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளரும் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவருமான கப்பச்சி வினோத் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு கோப்பை வழங்கி பாராட்டினார். முன்னதாக மாவட்ட கழக செயலாளரும் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவருமான கப்பச்சி வினோத்திற்கு தும்மனட்டி ஊர் சார்பாகவும் விவேகானந்தா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உதகை ஒன்றிய செயலாளர் பெல்லி, பொதுக்குழு உறுப்பினர் தேவராஜ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ரஜினி என்கிற சிவக்குமார், கடநாடு ஊராட்சித் தலைவர் சங்கீதா சிவமணி, தும்மனட்டி ஊராட்சித் தலைவர் சுமதி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கப்பச்சி வினோத் ரசிகர்களாக மாறும் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவருமான கப்பச்சி வினோத் பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் இளைஞர்கள் கூட்டம் ஆர்வ மிகுதியால் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர். ஒரு அரசியல்வாதிக்கு இளைஞர்களிடமிருந்து இப்படி ஒரு கைத்தட்டல் கிடைப்பது நீலகிரியில் இது முதல் முறை என கட்சியினர் பெருமிதம் தெரிவித்தனர். நீலகிரி செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ் ராதாகிருஷ்ணன்.